சிவாஜி கணேசன் கம்பெல்ல இருந்தவன் ஆக்டர்ஸ் எல்லாருமே கம்பெல்ல இருந்தவங்க ஒவ்வொரு அளவுக்கு அந்த நாட்டில் அவ்வளவுதானே தவிர ஆக்டர்களை பற்றி உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. நீங்க பாக்குறீங்க ஆக்டர் எல்லாம் செய்யறோம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு போங்க. கோவிலுக்குள்ள போறீங்க சாமியை கும்பிடுங்க மரியாதையா வெளியே வாங்க. சாமி கிட்டயே உட்காந்துக்கிட்டு குடும்பம் நடத்தாதீங்க நல்லா இருக்காது. அதே மாதிரி எங்களை பார்த்தா அபிப்பிராயம் நல்லா சொல்லிட்டு போயிடும். அதனால நாங்க தான் பெருசுன்னு காலம் பூரா எங்களையவா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. ஒரு அறிவாளியை பத்தி நினைக்க கூடாதா? நீங்க இந்த நாட்டில் எத்தனை பேர் அதிகாரிகள், இந்த அதிகாரி நல்லவர் அந்த அதிகாரி நல்லவர், இவர்களை பற்றி புகழுங்கள். எங்கோ கூத்தாடுறோம், அது இங்க வந்து தரையில காமிக்கிறோம். நாங்கள் எல்லாம் கலைஞர்னு பேசுறாங்க எல்லாரும். அது இப்ப வந்து அது பேர் சமீபத்தில் எங்களுக்கு எல்லாம் பணம் வந்த உடனே கலைஞர்னு கொடுத்தாங்க. அது எவன் காசு வாங்கினு கொடுத்தானோ அதுவும் எனக்கு தெரியல. கலைஞர்னா ரொம்ப உயர்ந்தவர்களா? அப்படி அல்ல. நாங்கள்லாம் எப்படி, நாங்கள் இன்னைக்கு கோடீஸ்வரன் அங்கே கோடீஸ்வரன் மட்டும் இல்ல, இன்கம் டாக்ஸ் பாக்கி காரணங்க நாங்க தான். நாங்க பெரிய தப்பெல்லாம் அங்க செய்வோம். இன்கம் டாக்ஸ்னா என்ன ஜனங்களுக்கு தெரியல, அது அறிவில்ல. இன்கம் டாக்ஸ்ன்றது மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்தை கொடுக்காம ஏமாத்துற கூட்டம் இந்த கலைஞர் பசங்க அவ்வளவு பேரும் உள்பட. எதுக்கு சொல்ற, நாங்கள் ஏதோ அதுக்கு அவங்க எல்லாம் பயந்துங்கன்னு டாக்ஸ் கட்டுறாங்க. இப்போ நான் 13 லட்சம் கட்டணும், அவங்க எங்கிட்ட எங்க வாங்க போறேன், நான் எங்க கட்ட போறேன், அது ஒண்ணு இல்ல. வருஷம் வரும், ஆவட்டம் பார்க்கலாம்னு சொல்லி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். எதுக்காக சொல்றேன், நாங்கள் இவ்வளவு தப்பு செய்யறவங்க, மக்களுடைய பணத்தை மோசம் பண்ற ஒரு கூட்டம் இந்த சினிமாக்காரருடைய கூட்டம் இவ்வளவு. இன்னைக்கு நாங்க மலேசியா வர்றோம், எங்களை வரவேற்கிறாங்க இந்த நாட்டு மக்கள். எங்க மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க புரியாத காரணம். இவங்க அங்க வந்தா திரும்பி பாப்பானா எவனாவது பூர்கா போட்டிருப்பா இல்ல நாய் கட்டிருப்பான். இவ்வளவுதான் மலேசியாவில இங்க இருந்து போயிட்டு வந்தவங்க சொல்றத கேட்டா தெரியலையா இவங்களை? நாங்க ஒண்ணு இல்லாதவங்க, நாங்கெல்லாம் இன்னைக்கு பணக்காரனானுன்னா ராவும் பகலும் நினைக்க வேண்டியது உங்களை. நீங்க பார்த்து கொடுத்த பணம் சினிமா டிக்கெட் வாங்கினு பாக்குறீங்களே, அந்த பணத்துலதான் நாங்க பணக்காரனானோம். எந்த பணம் தான் உங்களுடைய பணம்? உங்களுடைய பணத்தாலே முன்னேறிய கூட்டம் சினிமாக்காரர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு தலைவர்கள். அதை விட்டுட்டு எங்களை தலைவர்களாக்கிட்டு ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த நிலைமை மக்களுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்,